Hi all, Assalamu alaikum. Welcome to Risha's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்தான் ஸ்பெஷல் இஃப்தார் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். முதல்ல பின்வீல் சமோசா பண்றதுக்கு மூணு உருளைக்கிழங்கா நல்லா தோல் சீவி உப்பு போட்டு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம், அதுல ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறோம். இங்க நான் எடுத்துருக்க கப்போட அளவு வந்து 250 ml. இப்போ 2 tablespoons ரவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ரவை சேர்த்துக்கிறதுனால இந்த சமோசா வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இது கூட 1/2 teaspoon உப்பு 1/2 teaspoon ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறோம். இதுலயே 2 tablespoons ரீஃபைண்ட் ஆயில ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம கிரம்பிள் பண்ணி தணிச்சுக்கிறோம். இப்போ 1/2 cup தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். முதல்ல 1/4 cup சேர்த்துட்டு கொஞ்சம் பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1/4 cup சேர்த்துக்கிறோம். நம்ம நல்லா பெனஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். மாவு நல்லா சாஃப்ட் ஆனா தான் பொரிக்கும் போது கிறிஸ்பியா வரும். பஞ்ச் பண்ணி பெனஞ்சுக்கோங்க. இப்போ மாவு டக்கின் பண்ணி அதில் 1 tablespoon எண்ணெய் ஊற்றி ஒரு ஈரமான துணியை வச்சு மூடி அதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஸ்போர்க்கை வச்சு மேஷ் பண்ணுறோம். அது கூட 1 teaspoon மிளகாய்த்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1/2 teaspoon ஜீரகத்தூள், 1/2 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் 1 teaspoon உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல வேக வைக்கும் போது லைட்டாக தான் உப்பு போட்டிருந்தோம். 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுதும் 2 tablespoons மல்லி இலையும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம பெனஞ்சி வச்சுருந்த மாவும் நல்லா ஊறி இருந்துச்சு. அதை இனி ஒரு தடவை ஒரு 5 minutes பெனஞ்சிக்கிறோம். இந்த மாவை 2 halves நம்ம பிரிச்சுக்கிறோம். 1/2 hour ஒர்க்கிங் போர்டில் போட்டு மைதாவை டஸ்ட் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பருத்தி எடுக்கிறோம். சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இதை ஒரு சைடில் இருந்து நல்லா உருட்டி உருட்டி கொண்டு வரணும். நல்லா ஃபுல்லாக உருட்டின உடனேயே நம்ம வந்து லைட்டாக சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதை நல்லா ரோல் ஆன் பண்ணிவிட்டு நம்ம திக் ஸ்லைசஸாக போட்டுக்கிறோம். ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி பண்ணிக்கிறோம். மாவை டிப் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒரு டிப்பிங் பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு 2 tablespoons மைதா மாவும் 1/4 cup தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். வீல் சமோசாவை எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி எல்லா இடத்துக்குமே மாவு படுற மாதிரி பார்த்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா சமோசாவுமே பண்ணுறோம். ஒரு கடாய் எடுத்து இந்த சமோசாவை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடான உடனேயே நம்ம சமோசாவை இதில் போட்டு பொரிச்சிருக்கோம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா இது கருகிற சான்சஸ் இருக்கு. அது ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்போது அது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எண்ணெயில இருந்து அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பதத்தில் நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துடுறோம். இந்த சமோசாவை
புளி சட்னி மயோனைஸ் சாஸ் கூட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அடுத்த இஃப்தார் ஸ்நாக் வந்து கீமா ஸ்பிரிங் ரோல். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனேயே மட்டன் கீமாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. மட்டன் நல்லா பாயில் ஆகி வரும்போது 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட கேமரா ஆஃப்ல இருந்ததுனால நான் அதை எடுக்க முடியல. இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டன் நல்லா குக் ஆகிருந்துச்சு. இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடுங்க. எண்ணெய் சூடாகி வரும்போது அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் 2 எண்ணத்தை அரிஞ்சு நான் வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சோட் பண்ணுங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை புடிசாக அரிஞ்சதை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்மளோட கீமாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கிண்டுறோம். ஃபைனலாக நம்ம இங்கே 1/2 எலுமிச்சம்பழத்தோட சார் சேர்த்துக்கிறோம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் மல்லி இலையை சேர்த்துக்கிறோம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நான் ஏற்கனவே ரம்ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தது தான். அதை ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். அதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கீமா ஸ்டஃப்பை அதில் ஸ்டஃப் பண்ணி நல்லா ரோல் ஆன் பண்ணிவிட்டு எட்ஜஸ்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நுனியில் நம்ம பின்வீல் சமோசாக்கு பண்ணி வச்சுருந்த டிப் பேட்டர் இருக்குல்ல, அதை நல்லா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதை 2-3 டைம்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ மட்டன் கீமா எடுத்ததுனால எனக்கு 10 ஸ்ப்ரிங் ரோல் வந்துச்சு. ரிமைனிங் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நான் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் நம்மளோட ஸ்ப்ரிங் ரோலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். டேஸ்டியான மட்டன் ஸ்ப்ரிங் ரோல் இங்கே ரெடி ஆயிடுச்சா. சிக்கன் கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். சிக்கனில் வாட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆன உடனே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சும்மா 1-2 மினிட்ஸ் நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் சோட் பண்ணிக்கிறோம். அதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறோம்.
ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ரெண்டு பொடிசா நறுக்கின பச்சை மிளகாவை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது ஒரு திக் லெமன் சைஸ் பால்ஸாக எடுத்து அதை ஃப்ளாட்டன் பண்ணி கட்லட் ஷேப் கொண்டு வரும். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் ஷேப் ஓவல் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை டிப் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக ரெண்டு முட்டையை பீட்டன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீசஸாக எடுத்து அதை எக் யோக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் ஆன் பண்ணிக்கிறோம். பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும். இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். கடாயை சூடு பண்ணி அதில் இது டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போட்ட உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து அதை ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கிற க்ரம்பிள்டு சிக்கன் கட்லட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாஸ் கூடையோ மயோனைஸ் கூடையோ சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.